வாசுதேவை விசாரிக்க வேண்டும், ஈசாவை பொறுப்புகளில் இருந்து விலக வேண்டும், தொடரும் பல்வேறு மர்ம மரணங்கள் குறித்து ஈசாவிடம் வழங்கப்பட்டுள்ள மின் மயான பராமரிக்கும் ஒப்பந்தங்களை திரும்ப பெற்று மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலம் அரசாங்கமே நடத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களது இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஈசாவிற்கு எதிரான கண்டன பதாகைகளை ஏந்திய முழக்கங்களை எழுப்பினர். தந்தை பெரியார் திராவிடக் கழக பொதுச் செயலாளர் வெள்ளிங்கிரிமலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராசு உட்பட பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்துகொண்டனர். செய்தியாளர்களை சந்தித்த மலை பாதுகாப்பு சங்க தலைவர் காமராசு உலக வன நாளான என்று ஆண்களை அழிப்பவர்களை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். பழங்குடியினர் மக்களின் நிலங்களை ஈசா நிறுவனர் வாசுதேவ் அபகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சில தினங்களுக்கு முன்பு ஈசாவிற்கு மேலாக இருந்து வந்த அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் என்ற சந்தேகத்தை என்னுடைய பெயர் பேராசிரியர் டாக்டர் காமராஜ். இன்று உலக வன தின நாள், காடுகள் தின நாள். இந்த தினத்தை காடுகளை அழிப்பவனை எதிர்த்து 20க்கு மேற்பட்ட அமைப்புகள், கோயம்புத்தூர் உள்ள பெரியார் அம்பேத்கர் இடதுசாரி முற்போக்கு அமைப்புகள் எல்லாம் இணைந்து இன்று இந்த தினத்தை காடுகளை அழிப்பவனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தின பத்திரிகையில் இன்று கட்டுமானம் கட்டினால் பேரழிவு என்று ஜக்கி சொல்லியிருக்கிறார். இன்று தினப்பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த காடுகளை அழிப்பவரே ஜக்கியாக இருக்கிறார். 10 லட்சம் சதுரடிக்கு மேல் கட்டடம் கட்டி, அதுவும் இந்த கோயம்புத்தூரில் நடந்த புரோக்கர்கள் ரியல் எஸ்டேட் கருத்தரங்கம் கண்காட்சி நடத்துறதில் போய் அவர்கள் நிலப்பரப்பில் கட்டுமானம் கட்டினால் நாட்டுக்கு பேரழிவு என்று. கோயம்புத்தூர்லே கட்டடம் அதிக அளவில் 10 லட்சம் ஸ்கொயர் மீட்டரில் கட்டுறது அந்த ஜக்கி தான். பழங்குடி மக்களை வயிற்றில் அடித்து அவங்க 44 ஏக்கர் ஆட்டை போட்டவரும் ஜக்கி தான். தன்னைத்தானே சத்குருன்னு சொல்கிறவர் பொதுமக்கள் வச்சுருக்க பேர் ஓட்டொட்டி ஜக்கி. சமீபத்தில் பௌதுத்தா என்ற சாமியார், அவர் அருமையான பேர் கணேசா, தமிழ்நாட்டில் வச்ச பேர் கணேசன். கர்நாடகத்துலேருந்து வந்த இந்த ஜக்கி அந்த கணேசங்க பேரை மாற்றி பவதுத்தா என்ன சனியின் வாய்க்குள் நுழைய மாட்டேங்குது அப்படிப்பட்ட பேரை வச்சு 15 வருஷம் அதே ஆசிரமத்தில் தங்கியிருக்காரு. முதல்ல சாதாரண சாமியார் இருந்தாராம், இப்போ முழுநேர சாமியாராகி கிட்டத்தட்ட 16 வருஷம் அங்கே இருந்திருக்காரு. திடீர்னு அவர் காணாமல் போயிட்டாராம். இப்போ இதுக்கு பதில் சொல்ல நேற்று கூட நான் அந்த தென்காசி அந்த பாதிக்கப்பட்ட கணேச வீட்டுக்கு பாதிக்க உண்மை கண்டறியும் குழு புலனாய்வு குழு சம்பந்தம் சார்பாக போயிருந்தோம். அவங்க குடும்பத்தில் ஒரே அழுகையாக இருக்காங்க. எங்கள் பிள்ளைய படிக்க வச்சு இது பண்ணி இன்ஜினியர் ஆகி பிடெக் படித்து மாதம் 50,000 சம்பளம் வாங்குறவனை ஜக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு எங்கேன்னு கேட்டால் நீங்கள் ஏன் ப்ரெஸ்ஸுக்கு போனங்க, நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு போனலாம் சொல்ல மாட்டேன் இப்படியே அவர் சாமியார் சொல்கிற வார்த்தையா அவங்க காணலேன்னு சொல்லி தவிக்கிறான். குடும்பத்தில் எங்கள் தம்பி என்னானாருன்னு சொல்லி அவர் அண்ணன் திருமலை வந்து கேட்காரு, நீ ஏன் ப்ரெஸ்ஸுகிட்ட போனேன், இதான் சாமியாரோட வேலை, பிரஸுக்கு போகிறதான் சாமியார் வேலை, அவரெல்லாம் தானே போவாராம். கோரிக்கையை சொல்லுங்க. எங்களுடைய 2 கோரிக்கை முக்கியமான கோரிக்கை, இந்த சாமியாரை அங்கேயே அடிச்சு ஏதாவது புதைச்சிட்டானா அல்லது அவன் கட்டுறவர்களுக்கு சுடுகாட்டில் எரிச்சிட்டானா, அவன் உள்ளே புதைக்க சுடுகாடு வச்சுருக்கான். கார்பரேஷன் மாநகராட்சி சொந்தமான 6-7 சுடுகாடை அவன் தான் பராமரிக்கும். அப்போ யாராவது செத்த எரிச்சா கேட்பார் இல்லை. அதனால் எங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு என்ன கேட்கும்னா, உடனடியாக மாநகராட்சி சுடுகாடை ஈசாவிலிருந்து ரத்து செய்து மாநகராட்சியே பராமரிக்க வேண்டும். அங்கே நடக்கிற மர்ம மரணங்கள் பற்றி காணாமல் போனவர்கள் கடைசியாக இருந்த பௌதத்தா
அதுக்கு முன்னால சுபஸ்ரீ அந்த மன்னத்துக்கு நீதி கிடைக்கல, அதுக்கு முன்னால ரமணா அங்கேயே தூக்கு மாட்டி சாகுறாரு. ஈஷா வந்து எல்லாத்தையும் டென்ஷன்ல இருந்து காப்பாத்துன்னு சொல்றத அங்க டென்ஷன் ஆகி சாவடிக்காங்க. சைலன்ஸ் அவர் அமைதியின் அவர் என்ற பயிற்சிக்கு போன சுபஸ்ரீ வெளியே வந்து அவரும் சாவடிக்கப்படுறாரு. இதுக்கெல்லாம் என்னுடைய பிள்ளை ரெண்டு பேரும் ஒட்டையடிக்கப்பட்டு எங்க பாட்டி இறந்து கூட அனுப்ப மாட்டேங்க. இப்படிப்பட்ட கேடுகட்ட மோசமான போர்ட்ரேட் ஜக்கி மீது தமிழக அரசு சிபிஐ சிஐடி என்கொயரி பண்ணாதான் இதுக்குன்னு ஆந்திர போலீஸால் விசாரணை பண்ண முடியாது. அவர் விளம்பர தூதுவர்கள் யாருன்னா ஜனாதிபதி, பிரதம மந்திரி, இவங்க தான் ஈசாவின் விளம்பர தூதுவர்கள். அதை மீறி காவல்துறை எப்படி போக முடியும்? அப்போ காவல்துறைக்கு முதல் கட்டமாக சிபிஐடி விசாரணை செஞ்சாதான் உண்மை வெளிவரும். ஜக்கி முன்னா ஜக்கியை சட்டத்தில் நிறுத்த முடியும், அவனை தண்டனைக்குள்ளாக முடியும். இல்லாட்டா காவல்துறையை உள்ளே போக முடியாது. அப்படி தப்பித்தவரு உள்ளே போனாலும் அவர் முக்தி அடைஞ்சவன் சமாதி கட்டிடுவான். அப்போ கேடுகட்ட சாமியாக இருக்காரு. நீங்கள் பிரஸ் மக்கள் பொதுமக்கள் தான் விழிப்புணர்வு இருந்து நம்ம பொதுமக்களையும் மலைவாழ் மக்களையும் விவசாயிகளையும் விவசாயிகளை காப்போன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நிலத்தில் போகிற கான்கிரீட் போட்டு வருஷம் 3 ரூபா நெல் விளைய பூமியே கட்டாந்திரி ஆக்கிட்டான். நொய்யல் முகத்துவாரத்திலே ஆசிரம் வச்சு நொய்யலே பாழாக்கிட்டான். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பின்னால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரியாத செய்தியாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதற்கான நடவடிக்கையை எடுத்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகிறோம். காரணம், எதிர்கட்சியாக இருக்கின்ற போதே இப்போ இதே நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இது ஈசாவை பற்றி விமர்சித்திருக்கின்றார். அதேபோல அறநிலையத்துறை தேவையில்லை என்று ஜக்கி வாசுதேவ் பேசிய போதெல்லாம் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அதை கண்டித்திருக்கின்றார். ஆகவே இந்த ஈசாவின் மீது தமிழக அரசும் மக்களுடைய கருத்தாகவே மக்கள் சாட்டுகின்ற குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்ட அரசாகத்தான் இருக்கின்றது. நிச்சயம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.